சங்கீதம் 100. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவனென்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. எப்படி இன்றைக்கு பலர் பலவிதமாய் ஒவ்வொரு மார்க்கத்தாரும் ஒவ்வொரு மதத்தாரும் ஆராதனை செய்கிறத நாம் பார்க்கிறோம். பல முறைகள் ஒவ்வொருவரும் வைத்திருக்கிறார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஆராதனை செய்வது எப்படி என்பதை பரிசுத்த வேதம் திட்டவட்டமாய் நமக்கு போதிக்கிறது. இந்த 2வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். மகிழ்ச்சி தேவை. மகிழ்ச்சி இல்லாதபடிக்கு கர்த்தரை என்ன செய்ய முடியாது? ஆராதிக்க முடியாது. துக்கத்தோடு ஒரு மனுஷன் கர்த்தரை ஆராதிப்பது என்பது கடினமான ஒரு காரியம். அப்போ மகிழ்ச்சி வேண்டுமானால் முதலாவது ஜீவிதத்தில் மகிழ்ச்சி உண்டாவதற்குரிய காரியம் அவனுக்குள்ளே வெளிப்பட்டிருக்க வேண்டும். எப்படி மகிழ்ச்சி வரும்? வசனத்தில் நாம் பார்க்கிற வேளையில் ஒரு மனுஷன் பாவியாயிருக்கிறவன் அவன் ரட்சிக்கப்படும் போது அல்லது நீதிமானாக்கப்படும் போது அவன் உள்ளத்தில் ரட்சிப்பின் சந்தோஷம் கலந்து வருகிறத நாம் பார்க்கிறோம். தாவீது சொல்லும்போது தன்னுடைய சங்கீதத்தில் சொல்கிறான், உம்முடைய ரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு என்ன செய்து திரும்பவும் தந்து என்று சொல்கிறான். அப்போ ரட்சிக்கப்படுகிறதுனாலே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் வருகிறது, மகிழ்ச்சி வருகிறது. நான் வசனத்தில் பார்க்கும்போது 2 பேர் தேவனுடைய ஆலயத்திற்கு ஜெபிக்கும்படியாய் போனார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது பார்க்கிறோம். அங்கே 2 பேரும் ஜெபித்தார்கள். ஒருவன் ஆலயத்திற்கு உள்ளே பிரவேசித்து ஜெபித்தான், மற்றொருவன் ஆலயத்திற்கு வெளியே நின்று ஜெபித்தான். ஒருவன் தன் பிரஸ்தாபத்தையெல்லாம் சொல்லி ஜெபித்தான், மற்றவனோ வானத்துக்கு நேராய் தன் கண்களையும் இருடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு அவன் செய்த ஜபம், தேவனே பாவியாகி என்மேல் எப்படி இரும், கிருபையாயிரும். அப்ப பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி ஜெபித்தவனுடைய ஜெபம்தான் கேட்கப்பட்டது என்று ஆண்டவர் சொல்கிறார். அதுக்கு பின்னே வசனத்தில் சொல்கிறார், அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு என்ன செய்தான், திரும்பினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் வசனத்தில் நான் வாசிப்போமானால் அவன் செய்த கிரியையினுடைய காரியத்தை நாம் தெளிவாய் பார்க்க முடியும். பரிசுத்த ரோமருக்கு எழுதின நிருபம் வாசிப்போம். அங்கே 4வது அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்கள். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்கிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அப்போ அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அவர்தான் தன்னை நீதிமானாக்கிறவர் என்று ஜெபித்தான், மனம் நொந்து ஜெபித்தான். இப்பொழுது நீதிமானாய் மாற்றப்பட்டு வீட்டுக்கு போனான். இப்போ பெரிய ஒரு சந்தோஷம் அவனுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிறது. காரணம், நான் இனி பாவி அல்ல, நான் நீதிமான். அப்போ நீதிமானாய் மாற்றப்பட்டவனுடைய இருதயம் சந்தோஷத்தினால் குதூகலிக்கிறது. அவன் கர்த்தரை என்ன செய்வான்? ஆராதிப்பான். எப்படி? மகிழ்ச்சியோடைய ஆராதிப்பான். ஒரு குற்றபோதத்தோடு அல்ல, ஒரு குற்ற உணர்ச்சியோடு தேவ சமூகத்திற்கு வருகிறவன் அல்ல,
அவன் தைரியமாய் தேவ சமூகத்தில் வந்து கத்தரை ஆராதிப்பான். வேதத்தில் நான் வாசிக்கும் போது கந்தேகா மந்திரியை குறித்து நான் வாசிக்கிறோம். தூர தேசத்தில் எத்தியோப்பியாவிலிருந்து எருசலேமுக்கு வந்து கத்தரை பணிந்து கொண்டு திரும்பி போகும்போது நடந்த சம்பவம் எல்லாம் நமக்கு தெரியும். அதற்கு பிறகு பிடிப்பினாலே ஞானஸ்தானம் பெற்றார். ஞானஸ்தானம் பெற்று கரையேறின போது அங்கே நான் வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் பிழிப்பை எடுத்து, ஆவியானவர் பிழிப்பை எடுத்து கொண்டு போய்விட்டார். இப்பொழுது மந்திரி பிழிப்பை காணாமல் அவன் துக்கப்படவில்லை, அவன் சந்தோஷத்தோடே தன் ஊருக்கு என்ன செய்தான், திரும்பி போனான் என்று நான் வசனத்தில் நான் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 8 எப்படி தனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவன், இதுவரைக்கும் தன்னோடு வசனத்தை பேசிக்கொண்டு வசனத்தை விளக்கி பேசிக்கொண்டு வந்தவன் இப்பொழுது காணவில்லை, அவனை குறித்து அவன் எந்த விதத்திலும் துக்கப்படவில்லை. எனக்கு கிடைத்தது என்ன, வசனத்துடைய வெளிச்சம் கிடைத்தது. இன்றைக்கு தேவ சித்தத்தை நான் நிறைவேற்றி விட்டேன், அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. தேவ சித்தம் நிறைவேற்றினபடினால், கர்த்தருடைய கட்டளையை நிறைவேற்றினபடினால் அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஞானஸ்தானம் பெற்று சந்தோஷத்தோடே தன் ஊருக்கு போனார். அப்போ கர்த்தரை ஆராதிப்பதினாலே, கர்த்தரை மகிழ்ச்சியோடு ஆராதிப்பதற்குரிய வழி என்ன, அவன் நீதிமானாய் மாற வேண்டும். 2 காரியம், அவன் முழுகி ஞானஸ்தானம் பெற்றிருக்க வேண்டும், தேவ கட்டளையை நிறைவேற்றி இருக்க வேண்டும். 3, கர்த்தருடைய வசனத்திலே நான் வாசிக்கும் போது ரோமர்களின் 14:17 வாசிக்கிறோம், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் நீதியும் சமாதானமும், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். அப்போ பரிசுத்த ஆவியினாலே உண்டாகிற ஒரு சந்தோஷம் நமக்கு உண்டு. வசனத்தில் நாம் வாசிப்போமானால் தெளிவாய் நாம் வாசிக்க முடியும். அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 14:6 கடைசி வசனத்தை பாருங்கள், இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. மன்னிக்கணும், 13 கடைசி, சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் என்ன செய்யப்பட்டார்கள், நிரப்பப்பட்டார்கள். அப்போ பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷத்தை கொடுக்கிறவர். அப்போ நமக்கு நீதிமானாய் மாற வேண்டும், ஞானஸ்தானம் பெற வேண்டும், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற வேண்டும், இவற்றை உடையவர்களாக இருப்போமானால் நமக்குள்ள என்ன உண்டாயிருக்கிறது, என்ன மகிழ்ச்சி அல்லது சந்தோஷம். அப்போ நாம் கர்த்தரை எப்படி ஆராதிக்கலாம், மகிழ்ச்சியோடையே ஆராதிக்க முடியும். வசனத்தில் நாம் பார்ப்போமானால் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2:46 பாருங்கள், அங்கே வசனம் சொல்லுகிற காரியம், அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பமிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் கர்த்தருக்கு என்ன செய்தார்கள், முன்பாய் காணப்பட்டார். மகிழ்ச்சியோடு அப்போ இவர்கள் எல்லாரும் எப்படி ஆராதித்தார்கள் கர்த்தரை, மகிழ்ச்சியோடு. உபத்திரமோ பாடுகளோ நிந்தையோ அவமானமோ அவைகள் அவர்களுக்கு ஒரு பொருட்டல்ல, ஏனென்றால் உள்ளத்தின் ஆழத்தில் ஒருவரும் எடுத்து போடக்கூடாத தேவ சமாதானம் என்ற மகிழ்ச்சி அவர்கள் இருதயத்தை நிரப்பி இருந்தது. ஆகையினாலே அவர்கள் எல்லாரும் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். இன்னைக்கு நாம் ஆராதிப்பது எப்படி என்றால் மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். 2 ஒரு ஆராதனை உண்டு. கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கலாம், தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6:16 வாசிப்போம். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். நன்றாய் கவனியுங்கள், ராஜா சொல்லுகிறான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன். ராஜா
தானியேலை எவ்வளவாய் அறிந்திருப்பான் என்று சொல்லி நாம் அறிய வேண்டியது அவசியம். சாதாரணமாய் ஒரு மனுஷனை குறித்து பலர் பலவிதமாய் சொல்வார்கள். இன்னும் சொல்ல போனால் ஒரு மனுஷனை குறித்து நாம் கேட்போமானால் அவனை குறித்து நல்ல காரியங்களை யாரும் சொல்ல மாட்டார்கள். முதலாவது அவனை குறித்த தீதான காரியங்கள், மோசமான காரியங்கள். காரணம், கேட்கிறவர் ஒரு பெரிய பொறுப்பிலே அல்லது அதிகாரத்தில் இருப்பாரானால் அவரிடத்தில் ஏற்கனவே அந்த மனுஷனை குறித்து தீதாய் சொல்லிவிட வேண்டும். அப்பொழுது அந்த மனுஷனை என்ன செய்ய மாட்டார், மதிக்க மாட்டார், தன்னைத்தான் மதிப்பார். காரணம், தன்னிடத்தில் ஆலோசனை கேட்கிறாரே. ஆமான் அப்படிதான் நினைத்தார். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் ராஜா. அப்பொழுதுதான் அவன் உள்ளே பிரவேசிக்கும் போது வார்த்தையை கேட்டவுடனே சொல்கிறான், ராஜா தன்னைத்தானே கனம் பண்ண விரும்புகிறார், என்னைத்தானே. ஆகையால் இப்படியெல்லாம் சொல்லுவோம் என்று சொல்லி அவன் பயங்கரமாக எல்லாவற்றையும் ஜோடித்து சொல்லிவிட்டான். ஆனால் ராஜா சொன்ன காரியம், நீ போய் இதில் ஒன்றும் குறையாதபடிக்கு ராஜாவின் அரண்மனை வாசற்படியில் உட்கார்ந்திருக்கிற மொர்தேக்காய்க்கு செய் என்று சொன்னார். ஒன்று குறையாமல் இந்த காலை வழியில் ஒன்று சொல்கிறேன். இன்றைக்கு மனுஷர் நினைக்கிறது ஒன்று, ஆனால் நடப்பது ஒன்று. ராஜாவிடத்தில் தானியலை குறித்து பலர் பலவிதமாய் சொல்லி இருக்கலாம். ஆனால் ராஜா தானியலை தனிப்பட்ட விதத்தில் நன்றாய் அறிந்திருந்தார். ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது இவ்விதமாய் சொன்னார், ஆகாயத்து பட்சிகளை என்ன செய்யுங்கள், கவனித்து பாருங்கள். தூரத்திலிருந்து பார்ப்பது வேறு, பக்கத்திலே பார்ப்பது வேறு. தூரத்திலே இருந்து பார்க்கும்போது அதனுடைய உருவம் சிறியதாகவோ அல்லது சாதாரணமாகவோ தெரியலாம். ஆனால் பக்கத்தில் போய் பார்க்கும்போதுதான் அதனுடைய சரியான உருவத்தை நாம் பார்க்கலாம், அதனுடைய நிறங்கள் எவ்வளவு இருக்கிறது என்று பார்க்கலாம், அது என்ன, அதனுடைய மூக்கு எப்படி, அதனுடைய நகங்கள் கால்கள் எப்படி என்றெல்லாம் நன்றாய் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு நானே சொல்கிறேன், இங்கே நிற்கிற என்னை நீங்கள் பார்க்கிறீர்கள், நன்றாய் கவனித்துத்தான் பார்க்கிறீர்கள். ஆனால் இன்னும் என்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாது. நான் ஒருவேளை என்னுடைய கையிலே ஒரு வாட்சை கட்டியிருந்தால் நான் கையை உயர்த்தும் போதெல்லாம் உங்களுடைய கண்களுக்கு தெரிவது ஒரு வாட்ச். ஆனால் அதை இன்னும் நீங்கள் கவனித்து பார்க்கவில்லை. நீங்கள் பக்கத்தில் வருவீர்கள் என்று சொன்னால் அந்த வாட்ச் லெதர் ஸ்ட்ராப்பா அல்லது சில்வர் ஸ்டாப்பா என்று நீங்கள் அறிந்து கொள்ள முடியும், செயினா என்று. அது மட்டுமல்ல, இன்னும் பக்கத்தில் வருவீர்கள் என்று சொன்னால் அந்த வாட்சை யார் உண்டாக்கினது, எந்த கம்பெனி உருவாக்கிற்று என்று சொல்லி தெரியும். இன்னும் நன்றாய் வாங்கி பார்த்தால் தெரியும் அதனுடைய நிலை எப்படிப்பட்டது, எவ்வளவு நல்ல உயர்தரமான காரியமா என்றெல்லாம். அப்போ கவனித்து பார்க்கிறதுலேயே இப்படி வித்தியாசங்கள் இருக்கிறது. தூரத்திலிருந்து கவனிக்கலாம், ஆனால் பக்கத்தில் போய் கவனிப்பது என்பது வேறு. இதை போலத்தான் நாம் வசனத்தின் மூலமாய் பார்க்கிற ஒரு காரியம், தானியேலை ராஜா என்ன செய்தான், கவனித்து பார்க்கிறான். ஒருவேளை அவன் தங்கியிருந்த அறைக்கு சென்றிருக்கலாம். அறைக்கு செல்லும் போதெல்லாம் அவன் முழங்கால் படியில் நின்று கொண்டு ஜெபிக்கிறதை அவன் என்ன செய்திருப்பான், கவனித்திருப்பான். அதிகாலையிலே ஜெபம் பண்ணுகிறான், மதியத்திலே ஜெபிக்கிறான், இரவிலும் ஜெபிக்கிறான், ஜெபிக்கும் போதெல்லாம் தன் ஜன்னலை திறந்து வைத்து ஜெபிக்கிறான். காரணம் ஒன்று உண்டு, நான் நினைக்கிற ஒரு காரியம், ஜன்னல் வழியாய் பார்க்கும்போது தானியேல் செய்கிற காரியம் தெரியும். யாராயிலும் ஒருவர் திடீரென்று அவன் ஜெபிக்கிற நேரத்தில் கதவை தட்டி அவன் ஜபத்திற்கு தடையதாகிலும் வந்து விடுமோ என்று அவன் ஜபத்திற்கு தடை வராதபடிக்கு ஜன்னலை திறந்து வைத்து ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டிருப்பான்னு நான் நினைக்கிறேன். ராஜா அப்படி போகும்போதெல்லாம் அவனை பார்த்தது அவன் முழங்காலிலே நிற்கிறது,
ஆயினத்தான் தைரியமாய் சாட்சி கொடுக்கிறார். தானியேலே, இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவனுடைய தாசனே என்று சொல்லி ஜெபிக்க சொல்லுகிறவனாய் காணப்படுகிறார். அப்ப இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு ஜெபம், இடைவிடாமல் என்று சொல்லுகிற வார்த்தைக்கு கண்டினியூவஸ் என்று வருகிறது ஆங்கிலத்தில். வித்தவுட் எனி பிரேக் என்று சொன்னால், ஒருவேளை காலையிலே அவன் ஜெபித்தால் கண்டினியூஸ் ஜெபம் என்று சொன்னால் அவன் தொடர்ச்சியாக ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் இதில் அப்படி அல்ல, தன் ஜெபத்தின் நிலைமையை தொடர்ச்சியாக காலை நேரமா அதை தொடர்ச்சியாய் ஜெபம் பண்ணுகிறவனாக இருந்தான், மதிய நேரமா அந்த ஜெபத்தை இடைவிடாமல் ஜெபிக்கிறவனாக இருந்தான். ஒரு நாள் ஜெபிக்கிறது, இரண்டு நாள் மதிய நேரத்தில் ஜெபிக்காமல் விடுகிறது, அப்படி அல்ல. அந்த ஜெப நேரங்களை இடைவிடாமல் எந்த விதமான பிரேக் இல்லாதபடிக்கு ஜெபம் பண்ணிக்கொண்டே வந்தார். வசனத்தில் நான் வாசிக்கிற இடைவிடாமல் ஜெபித்தபடியினாலே வசனத்தில் நாம் பார்க்கிறோம், ராஜா சிங்கக்கெபிக்குள்ளே தன்னுடைய பத்திரத்திற்கு கையெழுத்து வைத்து போடப்பட்ட போதிலும் ராஜா சொல்கிறான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் தேவன் உன்னை என்ன செய்வார், தப்பு வைப்பார். நீ அவர் மேல் எவ்வளவு வாஞ்சை வைத்திருக்கிறாய், எவ்வளவு விசுவாசம் வைத்திருக்கிறாய், நீ எவ்வளவு உண்மையுள்ளவனாய் காணப்பட்டிருக்கிறாய், நீ ஒரு நாளாயிலும் அந்த உண்மையை விட்டு விலகவில்லையே, நிச்சயம் உன் தேவன் உன்னை தப்பு வைப்பார் என்று சொல்கிறார். அதற்கு பிறகு நாம் பார்க்கிறோம், ராஜா கெபியின் பக்கமாய் வந்து உரத்த சத்தத்தோடு, தானியேலே, இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவனுடைய தாசனே, தேவன் உன்னை சிங்கங்களின் வாய்களுக்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா என்று கேட்டான். பாருங்கள், உள்ளே இருந்து சத்தம் வந்தது, ஆம் ஆண்டவர், ஆம் ராஜாவே என்று சொல்லி. இந்த நாளில் நாம் ஒன்றை அறிய வேண்டும், கத்தரை ஆராதிப்பது என்பது மகிழ்ச்சியோடே கத்தரை ஆராதிக்க வேண்டும். ரெண்டாவது, இடைவிடாமல் கத்தரை ஆராதிப்போம். நாம் நம்முடைய ஆராதனை ஒரு ஒழுங்கின் முறைமையின்படி செல்லுமானால் நிச்சயமாகவே இந்த நாள் முழுவதும் இன்பமான நாளாய் காணப்படும். கத்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆம்.